மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகைகளிலே வாயில் ருசியின்மைக்குரிய மூலிகைகள் என்னென்ன? ஏன்னா நமக்கு என்ன தொந்தரவு வருதோ அப்போதான் நம்ம அதுக்குரியது எதுன்னு தேடுவோம். இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமாக இருக்கும். வாயில் ருசி கெட்டு போச்சுன்னா கிராமப்புறத்தில் என்ன சொல்லுவாங்க? இன்னும் நாட்டு பகுதியிலெல்லாம் இன்னும் பழக்கத்தில் இருக்கிறது, ஆல் பக்கோடா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆல் பக்கோடா என்பது ஒரு பழம், புளிப்பு ருசி உடையது. அதை வாயில் இட்டு சுவைத்தால் அரிசி மாதிரி ருசி அறிகிற தன்மை நாக்குக்கு கிடைக்கும். அது மாதிரி ருசியை கொடுக்கக்கூடிய கீரை என்ன கீரை? ஒரு கீரை இந்த புதினாவை பார்த்தோம். இந்த புதினாவோட கூட சேர்த்து நான் என்ன சொன்னேன், கொத்தமல்லி கீரையை சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த கொத்தமல்லி கீரைக்கு வாயில் இருக்கிற அரிசியை போக்குகிற தன்மை உண்டு. கொத்தமல்லி கீரை உண்ண கோர அரோச்சகம் போம், கொத்தமல்லி கீரை உண்ண கோர அரோச்சகம் போம், பித்தம் எல்லாம் வேருடனே பெருங்காள், வெச்சனவே போகம் விளைவிக்கும் சுரம் தீரும் கச்சுமுலை மாதே அரி என்று கச்சனிந்த தனத்துக்கு சொந்தக்காரியனை பார்த்து சொல்லுவதைப் போல தேரையர் சொல்லுவார், கொத்தமல்லி கீரையை சாப்பிட்டால் கோர அரோச்சகம். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வாயில் ருசியின்மை இருந்தால் அது எவ்வளவு பெரிய அசௌகரியம் வேதனையை தரும் என்பது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அதை சொல்கிறேன், கோர அரோச்சகம். அரோச்சகம் ருசியின்மை, வாயிலே அது அரோச்சகம்னு சொல்லுவாங்க. ரோச்சகம் அரோச்சகம் ருசியின்மை. அதனால தான் கொத்தமல்லி கீரையும் புதினா கீரையும் சேர்த்து இந்த தொக்கு செய்வார்கள். சும்மா ஏதோ கொத்தமல்லி புதினா சேர்த்து பார்க்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு மருத்துவ பண்பு உள்ளே இருக்கிறது. அப்போது இந்த கொத்தமல்லி கீரையும் புதினாவையும் கையாண்டு இப்படி தொக்கு செய்து சாப்பிடலாம். இன்னொன்று சுலபமாக ஒன்று பண்ணலாமே, ஒரு அரை பிடி அளவுக்கு கையில் சும்மா கொஞ்சம் அந்த அவ்வளவு கீரை புதினா சும்மா கொஞ்சமாக அப்படி நாலு வரலால் அஞ்சு வரலால் பிடிச்சு எடுத்தால் எவ்வளோ வருதோ அவ்வளவு கீரை புதினா. இந்த கோம்பு இல்லாமல் நறுக்கி தழையாக எடுத்தது அதே அளவுக்கு கொத்தமல்லி தழை, ரெண்டும் சேர்த்தா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வரும். அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம், ரொம்ப நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. அந்த ரெண்டு கீரைகளோட கூட முன்ன சொன்ன பாருங்க, ஒரு ரெண்டு மிளகு, ரொம்ப போட வேணாம், ரெண்டு மிளகு, ஒரு கால் தேக்கரண்டி அளவு சீரகம், வாய் ருசிக்கு ஏற்ப கொஞ்சோண்டு இந்துப்பு. ஏன் இந்துப்பு சொல்கிறேன், இந்த சோடியம் குளோரைடு என்று சொல்லுகிற நம்முடைய கடல் உப்பு இருக்க, அதில் இருக்கிற சத்து இந்த உப்பு சோடியம், இந்த இந்துப்பில் இருக்கிற உப்பு பொட்டாசியம். சோடியம் அதிகமானால் இரத்த அழுத்தம் கூடும். இப்போ சோடியத்தை குறைச்சா நம்முடைய இரத்தத்தில் இருக்கிற உப்புச்சத்து குறைஞ்சா நம்முடைய இரத்த அழுத்தம் குறையும். உப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம், ஊற்றை சடலமடி உப்பு இருந்த பாண்டமடி, ஊற்றை சடலமடி உப்பு இருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுதில்லை, ஊற்றை சடலமடி உப்பு இருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுமென்றால், மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுமென்றால், ஊற்றை சடலம் விட்டே என் கணமா, ஊற்றை சடலம் விட்டே
என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. அழகின சித்திரம். இந்த உப்புல கவனமா இருங்க ஐயா. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, இந்த திருமணமான பொண்ணை பரிசோதிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாருங்க, ரொம்ப ரொம்ப தமாஷா சொல்லிட்டு போவாங்க, உப்புல பாரு துப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. துப்புன்னா திறமை. அந்த பெண்ணு திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறோமே, அந்த பெண்ணுடைய திறமையை எங்கே பார்த்து கண்டுபிடிக்கணுமா, உப்புல பாரு துப்பன்னா. இந்த சமையலில் சேர்க்கிற பாரு அந்த உப்பு, அந்த உப்பினுடைய அளவு, உப்பு ருசியறிந்து சேர்க்க தெரிந்தால் அவள் மிக நேர்த்தியான சமையல் அறிந்தவள். இந்த நலபாகம்னு உணவில் எதில் இருக்கிறது, உப்புக்குள்ளே தான் ஒடுங்கி இருக்கிறது. இந்த உப்பில் தான் உடம்பு ஆகியிருக்கிறது. உப்பு இருந்த பாண்டமும் உழவு இருந்த நெஞ்சமும் தட்டி உடையாது, தானே உடையும் என்று சித்தர்கள் சொன்னாங்க. தட்டவே வேணாம், தானாக நொறுங்கி போயிடும். அதனால் பாத்திரத்துக்குள்ள உப்பும் மனசுக்குள்ள களவும் இருக்கக்கூடாது. உழவு சொல்லுவது களவு சொல்லுவது இருக்கக்கூடாது. இப்போது உப்பில் சோடியம் குளோரைடு இரத்த அழுத்தத்தை கூட்டி இருதய நோய்களை கொண்டு வந்து உடம்பை கெடுத்து விடும். அதனால தான் நான் எதுக்காக சொல்கிறேன், சோடியம் குளோரைடு வேணாம், கல்லுப்பு வேணாம், கொஞ்சம் இந்து உப்பு போட்டுங்கன்னு சொன்னேன். சரி, அது எப்படி தயாரிக்கலாம் தொடர்ந்து பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.